படம் எப்படி இருந்துச்சு? மாஸ் கொல்ல மாஸ் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களுக்கே தெரியாம இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வைப் லுக் இதெல்லாம் அப்படி மேட்ச் ஆயிருக்கும். நானும் அப்படிதான், நான் தீவிர ஃபேன் ஆஃப் ரஜினி சார். இந்த லாஸ்ட் அந்த 3-4 மூவிஸோட இந்த படத்தை ரஜினி சார் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. மத்த ஆக்டர்ஸ்லாம் தமனா அழகா இருந்தாங்க. மோலர் சார், சிவா சார் இந்த எல்லாமே பயங்கர மாசான சீன்ஸ். பவர் பேக் மூவி. படம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்ட போய் கேட்டுங்க, ஏன்னா படத்துல இத்தனை ஆக்டர்ஸ் இருந்தோம், ரொம்ப செம்மையா மாஸ் காமிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்ல விநாயக். படத்துல சில பல பேரை தூக்கிருக்கலாம். யார? ஜாக்கி ஸ்ராஃப், சுனில், மோகன்லால், சிவாகரன். உங்களை தூக்கிட்டு ஏதாவது நார்மல் ஆக்டர்ஸே போட்டுருக்கலாம், ஏன்னா அவ்வளவு வெயிட்டேஜ் இல்ல அவங்க ரோலுக்கு. தமனா தமனா இறந்துட்டு போறாங்க. அழகா இருந்தாங்களே. தலைவரை பத்தி சொன்னா ரொம்ப நல்லா இருக்காரு பாக்குறதுக்கு. படத்தோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். வில்ல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றானோ அதை பண்ணவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தலைவர் தினமும் பண்ணி கடைசியில வில்ல பண்றேன்னு சொன்னதே தலைவர் பண்ணிடுவாரு. ஆடியன்ஸோட கடைசி மைண்ட் வாஷ் இதா தான் இருக்கும். இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னா. ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்றேன், நல்ல படம் போய் பாருங்க போங்க.